உனக்கு முதல்ல அறிவு இருக்கானா? முதல்ல நீயே ஒரு ஸ்லீப்பர் செல் அனுப்புவியான், நாங்கள் அமைச்சா ஸ்லீப்பர் செல் தான் திருப்பி பேட்டியும் கொடுப்பேன். கட்சியில் இருக்க உறுப்பினர்களும் காணாமல் போயிட்டு இருக்கானுங்க. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணும் அவனுங்கள, முதல்ல அவனுங்களை வாழ விடக்கூடாது. அவன் சங்கினா வேற, பிஜேபி சொம்பு காவி பொட்டு இதெல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து விலகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாட்டான் உனக்கு தர வேண்டிய நிதி இனி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து டிவிக்கு ஒரு உறுப்பினர்னு சொல்லியிருப்பான். இப்படிலாம் சொன்னோன்னா இவர் காண்டாயிருப்பாப்பில் மாவன இறா, என்கிட்ட இல்லாத நீ உயிரோட இருக்கக்கூடாரா, உனக்கு உலகத்தில் இருக்கக்கூடாரான்னு சொல்லிட்டு ஏதாவது உனக்கு கிளப்பி விட்றன்ட்டு பண்ணுற விஷயந்தான். மக்கள் உஷார், மக்கள் தெளிவு, எவனும் ஸ்லீப்பர் செல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஸ்லீப்பர் செல் அனுப்புகிற அளவுக்கு நீ முதல்ல அறிவாளியான ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், உனக்கு முதல்ல அறிவு இருக்கானா? முதல்ல நீயே ஒரு ஸ்லீப்பர் செல் அனுப்புவியான், நாங்கள் அமைச்சா ஸ்லீப்பர் செல் தான் திருப்பி பேட்டியும் கொடுப்பியான். சுத்த பைத்தியகாரத்தனமாக இல்லை, அங்கேயே நமக்கு லாஜிக் இடிக்குதுல. இவரே ஒருத்தர் அனுப்பிடுவாராம், அனுப்புனதுக்கப்புறம் பின்னாடி நம்ம உறுப்பினர்களும் வந்து போட்டோ எடுத்து போட போட அப்படியே எரியுது, கொதிக்குது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அந்த கட்சியில் நடக்கிறத பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அட முட்டா போயிடுகளா, எல்லா உறுப்பினரும் அவன் வேலையை பார்த்துருக்காங்க, கட்சி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போறீங்க, விஜய் வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வைக்க போறாங்களா? இவங்க சுத்த லூசுத்தனமாக ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கான். தெரியா சுத்த பைத்தியகாரன் இவன் சொல்லிட்டு ஸ்லீப்பர் செல் இவர் அனுப்புறாரு, ஓகே பரவாயில்ல. அது ஸ்லீப்பர் செல் இவரே சொல்றாருனாக்கா அது உண்மையில ஸ்லீப்பர் செல்ல இருக்குமா? பைத்தியகார அப்பட அப்படின்ற மாதிரி தான், அப்படின்ற மாதிரி தோணுது. நான் சொல்லல, அப்படி தோணுதுன்னு சொல்றேன். விஜய் எல்லாம் அழிக்க முடியாதுங்க. அதாவது அதான் சொல்றேன், ஆலமரத்தெல்லாம் வெட்டி இது பண்ண முடியாது, புரியுதா இல்லையா? கிளைய வெட்டலாம், வேரோட எல்லாம் பிடுங்க முடியாதுன்ற மாதிரி தான் அவர் நல்லா ஊனிட்டாப்புல ஆலமரம் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டுன்னு ட்ரை பண்ணுறாப்புல, பக்கத்தில் ஏதாவது முருங்கை செடி மாதிரி தான் இவரெல்லாம் முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிதான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாப்புல சத்தியமாக வேலைக்காகாது. ஓப்பனாக சொல்லணும்னா வேலைக்காகாது. இதனால ஏதோ விஜய்க்கு பாதிப்பு இருக்கும், ஒரு பாதிப்பும் கிடையாது. என்ன ஒன்று உட்காந்து சிரிக்கலாம், இதெல்லாம் பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கலாம், பரவாயில்ல. இப்போ தான் படங்கள்லாம் சரியாக வர்றதில்லை. சீமான் படத்தை போட்டாக்கா சீமான் பேசுனதெல்லாம் அப்படியே கோர்வையாக கோத்து வச்சு சிரிச்சிட்டு இருக்கலாம் உட்காந்து. அந்த மாதிரி லூசுத்தனமாக ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காப்ல சீமா, யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த தொண்டனுக்கே பாதிப்பு இல்லை, அந்த தொண்டனே ஊந்து சிரிச்சின்னு இருப்பான். அப்புறம் எப்படி விஜய்க்கு பாதிப்பு வரும் சொல்லி பார்க்கலாம். வர அதெல்லாம் சும்மா கதை அதெல்லாம். இப்போ வந்து சீமான் டார்கெட் விஜய் கிடையாது, சீமான் டார்கெட் யாருன்னு சீமானுக்கே தெரியல. சீமான் சீமானே டார்கெட் பண்ணிருக்காப்புல, சாட்டையோட டார்கெட் தான் சீமா. சீமான் டார்கெட் சாட்டை இல்லை, சீமான் சாட்டையை டார்கெட் பண்ணால் அடுத்து வந்து பலான படங்கள் வெளில வந்துடும்ன்றதால சீமான் டார்கெட் சாட்டை கிடையாது, சாட்டை டார்கெட் தான் சீமான். அதனால் இப்போ கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற மேடையில் இருந்து இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கை இந்தியாவில் எனக்கு ஒருவருக்கு தான் இருக்கிறது சொல்கிறேன் மாதிரி நம்ம சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல இப்போ அதாவது உட்காந்து பார்த்துருப்பாப்புல சங்கியை எப்படி இப்போ சமாதானம் பண்ணுறது. ஏன்னா கேட்பானுங்க, நீ ஏன் போய் நீ போய் இவ்வளோ நாள் சங்கின்னு கழிவு கொடுத்து நீங்கள் போய் அந்த சங்கியை ஏன் பார்த்தேன்னு கேட்பாங்க. சரி ஓகே, என்ன பண்ணலாம், டிக்ஷனரியில் பார்ப்போம் என்ன தான் இதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு அது எப்படி மன்னா, நீ ஒரு மாமா மன்னா அப்படின்னாக்கா மன்னர் என்றால் உலகத்தை ஆள்பவர், மாமா மன்னர் அகில உலகத்தையும் ஆள்பவர்னு சொல்கிற மாதிரி டிக்ஷனரியில் பார்த்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம் வருதோ அந்த அர்த்தத்தை பிரித்து 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 ஏதாவது சொல்லலாம்னு பார்ப்பாப்புல. அதில் பார்த்தாக்கா நண்பன் தான் போட்டுருந்துச்சு, டிக்ஷனரியிலையுமே சங்கினா நண்பன் போட்டுருந்துச்சு. இது போதுமே, வேறு எதுவும் தேவையில்லையே, டிக்ஷனரியில் என்ன இருக்கோ அதை தாங்க நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு புது ரூட்டை பிடிச்சி போகிறாப்புல. வேறு ஒன்றும் இல்லை, சுத்த லூசு பையன் சீமா வந்து உண்மையிலே லூசு பையன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சீமானுக்கு போய் ஓட்டு போட்டோம் குடும்பத்தோட அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கொள்கையில் தெளிவில்லாத ஒரு நபர், என்ன எதை நோக்கி லட்சியம், எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோன்னு எதுவுமே தெரியல. பணம் அவர் வாழ்க்கைக்கு தேவை மொத்தமே பணம் மட்டும்தான், அந்த பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், அவ்வளோதான். நம்ம நாட்டையும் விற்றுட்டு கூட போயிடுவாப்புல. சீமான அடுத்து இப்போ ஆளை போகிறாருன்னா நான் இதெல்லாம் பேசலாம்,
சீமான் ஒரு ஜோக்கர் அவ்வளவுதான். அதுக்காக நான் இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சீமான் எப்படியா பட்டவன்றது மக்களுக்கே தெரியும், வேற ஒண்ணும் இல்ல. பிஜேபி சொல்லிதான் போய் பார்த்து இந்த மாதிரி பண்றாரு. நிதி கொடுத்தா யாரா இருந்தாலும் பண்ணுவாருங்க அவர். என்னங்க கேள்வி இதெல்லாம், 25 கோடி வாங்கிட்டு தாங்க திமுக வாரி வாரி பேசுறாப்புல. பிஜேபி பிஜேபி இல்ல, யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கப்புல. இதே விஜய் பணம் கொடுத்தா கூட தம்பி யாருக்கு தெரியாது அவங்களுக்குன்னு பேசுவாப்புல. அந்த மாதிரியான ஒரு நபர். பணம் தான் அவருக்கு எல்லாமே, புரியுதா இல்லையா? பணம் தான். என்ன சமூகம் சார்ந்த படம் வேட்டையன்ல வந்து என்ன என்கவுண்டர் வேணும்ன்றா என்கவுண்டர் வேணான்றா எனக்கு புரியல. எனக்கு என்கவுண்டர் வேணான்றீங்கன்னா வாழவே தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு அவ்வளவு செலவு பண்ணி அவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து, அவனுக்கு கோர்ட் செலவு, அவனுக்கு ஜெயில் செலவு, அவனுக்கு ஒரு வக்கீல் வந்து முன்ஜாமீன் வாங்குறது, திருப்பி வெளில வந்து திருப்பி அவன் தப்பு பண்றது. அதனால என்கவுண்டர் வேணும். என்கவுண்டர் வேணான்னாக்கா 1000 குற்றவாளிகள் வந்து விடுவிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த கான்செப்டுக்கு நீங்க வேணும்ன்றீங்க. இதை வந்து ரெண்டு பக்கமும் விவாதிக்கலாம். இது எப்படி ஒரு சோசியல் மெசேஜ்ல போய் சேரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கதையா பார்க்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல என்னன்னா, அது ஒரு கதைன்னு சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு படம் தான் வேட்டையன். ஏன்னா வந்து ராணா ரகுபதினு ஒருத்தர் பெரிய வில்லன், அவரை போட்டு வச்சு சொம்படிக்க வச்சிருக்கீங்க நீங்க. எங்க எந்த ஃபைட்னாலும் தலைவர் சோலோவா போய் அப்படியே ஹெலிகாப்டர்ல இறங்குவாப்புல. இது என்ன சமூக அக்கறை உள்ள ஒரு படம்? எனக்கு ஒன்றும் புரியல. இதுல வந்து நீங்க வந்து தளபதி மாதிரி நடிக்காதீங்கன்னாக்கா சினிமாவை சினிமாவா பார்க்கணும். ஒரு கதை, அந்த கதையில நடிக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன சமூகம் சார்ந்து சமூகம் சாராதது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது மாதிரி சொல்றவன் தான் வந்து ஒரு உண்மையான சைக்கோ அப்படின்னு சொல்லுவேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. தலைவர் நடிக்கிறதே வேணான்ற நான் இதுக்கப்புறம். அதுல என்ன சமூகம் சார்ந்த கதை? சமூகம் சாரல. அந்த அளவுக்கு பணம் வந்து சொல்லல. 10 ரூபா கொடுத்தா ஒரு நடிப்பு, 100 ரூபா கொடுத்தா வேற நடிப்புன்ற மாதிரி திரல் நிதி வெயிட்டா போயிருக்கு இப்ப சீமானுக்கு. அதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய மாவட்ட செயலாளர் விலகிட்டே இருக்காங்க. நிதியை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கணுமே தவிர வேற எதுவுமே உன்னால பண்ண முடியாது. அதனால் எல்லாரும் வெளியில் வர்றது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃபியூச்சருக்கு கருதி வெளில வராங்க. இது எப்பயோ பண்ணியிருக்கணும். வெளில வரதுக்கு வேறு கட்சி இல்லை, ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் ஊழல் கட்சி. தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷன் நினச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக வரட்டும், நல்லதே நடக்கும்.